ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா ரம்பா திருத்தியை. இந்த வைகாசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3ஆவது நாள் இந்த திதியை வந்து நம்ம ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரம்பா திருத்தியை எதற்கு முக்கியத்துவம், இன்று என்ன பண்ணால் பெண்கள் குறிப்பாக இன்னும் அவங்களுடைய அழகு ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறதற்கு பரிகாரங்கள் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து பெயர்ச்சியாகி அவருடைய சொந்த வீடு. ஸோ கிரகங்களினுடைய சொந்த இடங்கள் ஸ்வக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லும்போது சனி பகவான் கும்பத்தில் இருக்காரு, மேஷத்தில் செவ்வாய் இருக்காரு, புதன் வந்து தன்னுடைய சொந்த வீடான மிதுனத்தில் இருக்காரு, அண்டு நம்மளுடைய சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த வீடான ரிஷபத்தில் இருக்காரு. ஸோ சந்திரன் வந்து எப்போ கடகத்துக்கு வந்தாரோ அதுவும் கிரக மாளிகா அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ரொம்ப ஒரு அழகான கிரக அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த நாள் அனைவருக்குமே நன்மையை தரும். மேஷராசினியர்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் இல்லை மனசில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த ரம்பா திருத்தியில் மேஷராசினியர்கள் என்ன பண்ணான்னா குழந்தை இல்லாத பெண்கள் குறிப்பாக இன்று மாலை நேரத்தில், அதை நம்ம எப்பொழுதும் வீட்டில் கௌரி பூஜை பண்ணுவோம் இல்லையா, ஸோ பார்வதி தேவியை இன்றைய நாளில் விரதம் இருந்து அவங்கள் வணங்கினால் அவங்களுக்கு இந்த ரம்பா திருத்தியில் குழந்தை பாகியம் கிடைக்கும். சூப்பராக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிரனுக்கு ஒரு பிரீத்தி செய்கிறதோ இல்லை சுக்கிரனுக்கான தோஷ நிவர்த்திக்கோ இந்த நாள் வந்து ஏற்றது. ஸோ வெள்ளீஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் வணங்கினால் இன்று அவர்களுக்கு மேஷராசினியர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும். IVF ட்ரை பண்ணுறேன் இல்லை நான் வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாகியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறேங்கிறவங்களும் இன்றைக்கி பரிகாரங்கள் செய்யலாம். ஸோ சாயங்காலம் வந்து இன்றைக்கி சுக்கரஹோரையில் நீங்கள் வந்து சுக்கிரனுக்கு வந்து விளக்கேற்றினாலும் அதற்கு பலன் உண்டு, இல்லைன்னா வெள்ளீஸ்வரருக்கு போய் தீபம் போடலாம். ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான நாள். இந்த ரம்பா திருத்தியை வந்து யாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கு தான். புத பகவானும் நமக்கு சந்திரனோட போய் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராசியில் வந்து சூரியன் சுக்கிரன் குரு இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப ஒரு மேன்மையை கொடுப்பது அப்படின்னு சொல்லலாம். நன்மை கொடுப்பது வேற, மேன்மையை கொடுப்பது வேற. இன்னைக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. முடிஞ்சால் இன்றைய நாளில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தங்கம் வெள்ளி வாங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த ரம்பா திருத்தியில் இன்றைக்கு வந்து வெள்ளி வாங்கிறது ரொம்ப ஐஸ்வர்யத்தை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் போய் வெள்ளியில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி வாங்கலாம். சுக்கரஹோரையில் வாங்கிறது இன்னும் சிறப்பு. திருமணம் ஆகாதவர்கள் ரிஷபராசினியர்கள் வந்து திருமணம் ஆகாதவர்கள் இன்றைய நாளில் முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு சம்பங்கி மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் அவர்களுக்கு அந்த திருமண யோகம் வந்து சீக்கிரமே கைகூடும். மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு மிதுன ராசினியர்களுக்குமே ரொம்ப அதிர்ஷ்டம். புதன் மற்றும் சந்திரன் ரெண்டுமே உங்கள் ராசியில் தான் வந்து இருக்கிறாரு. அண்ட் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன், ஸோ இவங்களுக்குமே நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பொருந்திய நாள், ஐஸ்வர்யத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி இவங்க குபேர பூஜை செய்கிறதோ லக்ஷ்மி குபேரரை சென்று வணங்குவதோ அது சம்பந்தப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது நிறைய இவங்களுக்கு தன லாபத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று வந்து 4ஆம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால பூமி பிராப்தங்களும் நல்லாவே அமையும். ஸோ வீடு வாங்கணும் இல்லை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எனக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி வந்து நீங்கள் தாராளமாக பரிகாரங்கள் வந்து செய்யலாம். சரி, இன்றைக்கி நீங்கள் யாரை வணங்கலாம் மிதுன ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா வராகர் சுவாமியை வணங்கிறது ரொம்ப விசேஷம். வராகர் கவச்சம் படித்து வராகர் சுவாமியை வணங்கும் பொழுது பூமி பிராப்தம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் இல்லை, எனக்கு பூமியெல்லாம் நிறையா இருக்குது, பட் இன்றைக்கி நான் என்ன பூஜை பண்ண ஐஸ்வர்யங்கள் எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் வந்து தாமர மாலை சாத்தி வணங்கிறது ரொம்ப விசேஷம். கடகராசி அன்பர்கள் 12ஆம் இடத்தில் சந்திரனும் புதனும் இருக்காங்க. நமக்கு லாபத்தில் வந்து குரு சூரியன் சுக்கிரனின் சஞ்சாரம். ஸோ கடகராசி அன்பர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியினால்
ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு நிவர்த்தியை பார்க்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த ரம்பா திருத்தியில் கௌரி பூஜை செய்வது ரொம்ப விசேஷம். இன்று நமக்கு வந்து ஒரு அந்யோன்யம் இல்லாமலோ இல்லை இந்த அஷ்டம சனியினால் கணவனை பிரிந்திருக்கக்கூடிய பெண்கள் வந்து விரதம் இருந்து கௌரி பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. இன்றைய நாளில் நம்ம எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் மொச்சை வந்து தானம் பண்ணுங்கள். இந்த மொச்சை தானம் பண்ணுறது வந்து சுக்கரனுக்கான ஒரு பிரீத்தியாகும். எப்போ வேணாலும் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இல்லை நம்ம வந்து குறிப்பாக யாரும் வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னா பசுமாடுகளுக்கு இன்றைய நாளில் மொச்சை வாங்கினீங்க, அந்த தானியத்தை மாடுகளுக்கு தானமாக கொடுக்கலாம். சிம்மராசினியர்கள், சிம்மராசினியர்களுக்கு இந்த சூரியனும் சுக்கிரனும் பத்தாம் இடத்துல இருப்பது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அயல் நாடு போகணும், படிக்கிறதுக்கு ஆசை, இல்லை வேலை பண்ணுறதுக்கு ஆசை, வீசா ப்ராப்ளம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பரிகாரங்கள் செய்வது ரொம்ப நல்லது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு நீங்கள் 18 வெற்றிலை அதை மாலையாக கட்டி உள்ள 18 பாக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணி கொண்டு போய் போடுங்க. அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை, விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, இந்த விரலி மஞ்சள் வந்து 18 இந்த கணக்கில் மாலை சாத்தி இன்னைக்கு நீங்கள் போயிட்டு ராகு காலத்தில் வந்து பண்ணுறது விசேஷம் இந்த சிம்மராசினியர்கள். ஸோ இவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட எல்லாமே தோஷ நிவர்த்தி, கல்யாண சம்மந்தப்பட்ட இது, சத்ரு நாசனம், அதே மாதிரி வியாபாரத்தில் நஷ்டம், இது எல்லாத்துக்குமே வாராகி அம்மனுக்கு இன்னைக்கு மஞ்சள் மாலை சாற்றலாம். 18 விரலி மஞ்சள் நீங்கள் மாலையாக சாற்றுவது. கன்னிராசினியர்கள், இந்த கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். இந்த ரம்பா திருத்தியில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் யாருக்கு நிறைய வெற்றியை இன்னைக்கு தரும்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு தான். காதல் வாழ்க்கையில் வெற்றி தருவது, பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வது, குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் இந்த கன்னிராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும். இதில் என்ன உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கூட இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். இந்த ரம்பா திருத்தியில் நீங்கள் செய்ய பரிகாரங்கள் இன்னைக்கு சாயங்காலம் சுக்கரஹோரையில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றும் பொழுது குழந்தை பாக்கியங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, இது எல்லாமே நல்லாயிருக்கும். சுயம்வரா பார்வதி மந்திரத்தை உச்சரிக்க திருமண தோஷங்கள் நிவர்த்தியாகும். துலாம் ராசினியர்கள், இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா உலகமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அடிமை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காசு இல்லாமல் யாரும் இல்லை, காசு இல்லாதவங்களை யாரும் மதிக்கிறதும் கிடையாது. இந்த துலாம் ராசினியர்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை, இல்லை எடுத்தாலுமே எனக்கு சரியாக வரலை, இல்லை இவ்வளோ நாளாக எனக்கு வந்து இருந்த நகையும் போயிடுச்சு, இல்லை எனக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு, இப்படி பல விஷயங்கள் பல பிரச்சனைகளில் உழண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசினியர்களுக்கு இன்று இந்த ரம்பா திருத்தியில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி அஷ்டோத்திர பாராயணம் பண்ணுங்கள். அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் லக்ஷ்மி அஷ்டோத்திர பாராயணம் பண்ணி நெய்வளக்கேற்றி வீட்டில் 6 தீபம் ஏற்றுங்க. இந்த சோழி இருக்கு இல்லைங்களா, அந்த சோழி கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி வச்சு பூஜை ரூமில் வைக்கலாம். இந்த சோழியை வந்து வெள்ளி கப்பில் ஃபுல்லாக வைக்கணும். அந்த சோழியை முழுக்க நம்ம வச்சு அதில் ஏதாவது வெள்ளி காசும் போட்டு நீங்கள் சுவாமி முன்னாடி வச்சு அதை பூஜை பண்ணுங்கள். இந்த பணம் தட்டுப்பாடு இல்லை பணத்துக்கான ஒரு கஷ்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், இந்த ரம்பா திருத்தியில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பர் டே அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் விஷயத்தில் ரொம்ப நாளாக நாங்கள் வந்து வீட்டில் ஒத்துக்கலை, இல்லை வந்து கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்ருக்கோம், செகண்ட் மேரேஜுக்கு என்ன பண்ணுவோம், 45 வயசு ஆயிடுத்து கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லவங்களுக்கு கூட, இவ்வளோ நாளாக நான் பரிகாரம் பண்ணலை எனக்கு பலிக்கலை அப்படிங்கிறவங்க இந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் பரிகாரம் பண்ணுறதுக்கு. வள்ளி தேவானையோடு இருக்கக்கூடிய முருகனுக்கு போய் மாலை போடுங்க, வள்ளிக்கு 2 மாலை போடுங்க, அதில் 1 மாலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க, திருமண யோகம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இத்தனை வருடங்களாக நாங்கள் பார்த்து எங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த ரம்பா திருத்தியே இல்லை இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகும். தனுசு ராசி நேயர்கள், இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனசு சாந்தி மற்றும் திருப்தி இருக்கும். சப்தமத்தில் 7 சந்திரனும் புதனும் இருக்கிறாங்க, இதை விட என்ன வேணும் இல்லையா. ஸோ நல்ல ஒரு மன நிறைவு, ஒரு சந்தோஷம், குடும்பத்தில் நமக்கு ஒற்றுமை, இல்லை நமக்கு வேண்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு
இந்த கிரகங்கள் எல்லாமே நமக்கு தயாராக இருக்கு. ஸோ இன்றைய நாளில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்கிறது நல்லது. அது திருமண யோகமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, பணத்தட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நம்மளுடைய தகப்பனாரின் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதுக்குமே இந்த நாளில் நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது சிறப்பு. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு வந்து நமக்கு பாக்கியத்தில் கேத்து இருக்காரு. பாக்யநாதன் புதன் வந்து சந்திரனோட ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால லக்ஷ்மி யோகம் சேர்ந்த ஒரு நாள் இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு. ஸோ ஜென்ரலாக நம்ம உட்காந்து ஒரு எலாபரேட்டாக ஒரு பூஜை பண்ணுறோம், இல்லை கோயிலுக்கு போகணும் அப்படிங்கும் பொழுது அதில் சில சங்கடங்களோ இல்லை நமக்கு ஒரு மனசு கஷ்டமோ இருக்கும். குபேர காயத்ரியை நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு 18 முறை ஜபிக்கலாம், இல்லைன்னா மகாலட்சுமி காயத்ரி இருக்குது. இந்த மாதிரி இந்த ஐஸ்வர்யங்கள் தரக்கூடிய இந்த ஸ்லோகங்களை இன்றைய நாளில் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு 18 முறை ஜபித்தாலே மகர ராசினியர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பணத்தட்டுப்பாடு குறையும். கும்பராசினியர்கள், கும்பராசினியர்கள் அவசியம் இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 5 இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் புதன் குழந்தை பாக்கியத்திற்கு, நிறைய வருடம் நான் வந்து எல்லாமே பார்த்துட்டேன், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நாள் அற்புதமான ஒரு நாள். அதனால் புத்திர காமேஷ்டி அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கோத்திர விருத்தி ஸ்லோகம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் எது தெரியுமோ நீங்கள் அதை வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கும்பராசினியர்கள் எல்லாம் உங்கள் குலதெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம். குலதெய்வ ஆலயங்களுக்கு போயிட்டு நீங்கள் தொட்டில் கட்டிட்டு வரலாம். இல்லை எந்த கோவிலில் நம்ம வந்து இந்த தொட்டில் வாங்கி கட்டுறது வந்து ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக இருக்கும், அந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு குழந்தையை வந்து நீங்கள் அந்த தொட்டிலை வந்து இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணி கட்டிட்டு வந்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் சந்ததி விருத்தி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கிரக அமைப்புகள் நமக்கு கொடுக்கும். மீனராசி நேயர்கள், இந்த ரம்பா திருத்தியல் மீனராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சந்திரனும் புதனும் இருக்காங்க. 5 குடைய சந்திரன் 4 இடத்தில் புதனுடன் சேர்ந்திருக்கிறார். ஸோ பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேர்வது மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மனசு திருப்தியோட சரி பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பை வந்து இது கொடுக்கும். அதனால் எனக்கு ரொம்ப வருஷமாக கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது அப்படிங்கிறவங்க, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கிறவங்க இன்றைக்கி வராகரை பிரார்த்தனை செய்யலாம், வராக கவச்சம் படிக்கலாம். இல்லை தெரியாதவர்கள் வாராகி அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு மஞ்சள் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். இது எல்லாமே ரொம்ப உங்களுக்கு ஸ்மூத்தாக நடக்கக்கூடும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சுக்கரஹோரையில் நீங்கள் தாமரப்பூவினால் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படித்து வீட்டிலையே நீங்கள் பூஜை பண்ணாலும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும். இளநேர்களை 12 ராசிகளுக்கு நாம பலனும் பரிகாரத்தையும் பார்த்தாச்சு. இன்றைய கேள்வியை பார்க்கலாம். இன்றைய தினம் ரம்பா திருத்தியை, இந்த நாளில் செய்ய வேண்டிய பூஜை அல்லது கோவில் வழிபாடு என்ன? இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்பா திருத்திங்கிறது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ரம்பைக்கு சாபம் தீர்த்த நாள். ஸோ அவளுக்கு என்ன அவள் கர்வம், அவளுக்கு வந்து ரொம்ப தான் அழகு, இந்திரனினுடைய மனைவியாக இருக்கா இல்லையா, ஸோ அந்த பதவி வந்து அவளுக்கு போயிடுறது. யாரினுடைய சூழ்ச்சியினால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்பையுடன் இருக்கக்கூடிய மேனகா திலோத்தமா இவங்களுடைய அந்த சூழ்ச்சியினால் சரஸ்வதி தேவிகிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ரம்பா வந்து ரொம்ப திமிராக இருக்கா, அவளுக்கு வந்து ரொம்ப அகங்காரம், திமிரை அடக்கணும், தேவலோகத்தில் அவள் இருக்கக்கூடிய பதவி அவளுக்கு போகணும்னு. பாருங்கள், இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்களுடைய சூழ்ச்சி நமக்கு தெரியுது, பட் தேவலோகத்திலையும் இதே தான் நடக்கிறதுங்கிறது இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உடனே சரஸ்வதி தேவியும் என்ன பண்ணுறா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்திரலோகத்தில் வந்து தேவலோகத்தில் நடனம் நடக்குது, ரம்பா மேனகா திலோத்தமா ஊர்வசி எல்லோருமே வந்து நடனம் ஆடுறாங்க. இந்த ரம்பை வந்து நடனம் ஆடும் பொழுது அவள் காதில் இருக்கக்கூடிய காதணி வந்து விழுந்துடுறது. ஸோ விழும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய திலோத்தமையும் மேனகையும் அவளை பார்த்து ஏளனம் பண்ணுறாங்க. ஸோ அது ஏளனம் பண்ணி அவங்க பார்க்கும்பொழுது அவளுடைய நடனத்தில் அவள் என்ன ஆடணுங்கிறத மறந்து போயிடுறான். ஸோ இந்த மறதியை யார் ஏற்படுத்துகிறா அப்படின்னு பார்த்தா சரஸ்வதி தேவி அந்த மறதியை ஏற்படுத்துகிறாங்க. அண்டு அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த மேடையும் வந்து கொஞ்சம் அவள் வந்து கொஞ்சம் தள்ளாடுறா. உடனே இந்திரன் சொல்லிடுறாரு, உனக்கு நடனம் ஆட தெரியல, உன்னுடைய பதவி எழுந்தால் நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அன்னைக்கு ராத்திரி பூரா அவளுக்கு தூக்கமே வரல, என்னடா நமக்கு நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாங்களே சபையில் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியே அவள் வந்து இந்திரனை போய் பார்க்குறா.
ஏன் நீ அப்படி சொன்ன, என நான் வந்து உனக்கு என்ன இது பண்ண அப்படின்னே இந்திரன் கோச்சுக்கிறாரு. நீ வந்து உனக்கு சாபம், நீ வந்து பூலோகத்துக்கு போய் இனிமேல் நீ இந்திரலோகத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டுன்னு. உடனே அவள் பார்வதி தேவியை போய் பார்க்குறா. பார்வதி தேவியை பார்க்கறதுக்கு முன்னாடி நாரதரை போய் பார்க்குறா. உடனே நாரதர் சொல்கிறார், நீ வந்து இந்த பார்வதி தேவியை போய் பார்த்தாலும் கூட பூலோகத்தில் சில சிவலிங்கத்தை பிடிச்சு நீ பூஜை பண்ணு, அப்போ உனக்கு அந்த சாப நிவர்த்தியாகும், நீ பார்வதி தேவியிடத்திலும் போய் ஆலோசனை கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ பார்வதியிட்ட போய் கேட்கும் பொழுது, கௌரி பூஜை பண்ணு, 21 நாட்கள் நீ தொடர்ந்து கௌரி பூஜை பண்ணு, இந்த வைகாசி அமாவாசைக்கான 3வது நாள் நான் உனக்கு காட்சி கொடுத்து உன்னுடைய சாபத்தை நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப என்ன பண்ணுறாங்க, திருவள்ளூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இளம்பையன் கோட்டூர் அப்படின்னு ஒரு ஊர், ரொம்ப சிறிய கிராமம். இங்கே வந்து அவள் ஒரு சிவலிங்கத்தை பிடித்து அவள் பூஜை பண்ணுறாள். ரொம்ப வந்து தன்னுடைய பூஜைக்காக இந்த இடத்துல வந்து ஒரு குளத்தையும் அமைத்து கொள்ளுகிறாள். ஸோ அந்த குளத்தில் வந்து நீராடி அந்த ரம்பா வந்து சிவபெருமானுக்கு அங்கே பூஜை பண்ணும்பொழுது சிவனும் பார்வதியும் அவளுக்கு காட்சி கொடுத்து, அவள் இழந்த அழகு, அவளுடைய இழந்த யவ்வனம், அவள் வந்து இழந்த பதவி எல்லாமே அவளுக்கு மீண்டும் கிடைத்து, இந்த ரம்பா திருத்தையில் மீண்டும் தேவலோகத்தில் போயிட்டு அவள் வந்து முக்கியமான அரம்பையாக அவங்க வந்து பதவி எடுத்துக்கிறாள். ஸோ இந்த ரம்பா திருத்தியை அப்படிங்கிறது பெண்கள் என்ன பூஜை பண்ணணும்னா, தன்னுடைய யவ்வனம், எப்பொழுதுமே இளமையாக இருக்கிறது அண்ட் எப்பொழுதுமே கணவன் இடத்துல ஒரு பாசமாக இருக்கிறது அண்ட் எல்லா நல்ல சந்ததிகளும் அவங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ இது வைகாசி மாதத்தில் இந்த சுக்கிரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியன் வந்து சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கும். ஸோ இந்த 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய வைகாசி மாதத்தில் வளர்பிறையில் இருக்கக்கூடிய இந்த திருத்தியில் ரம்பைக்கு வந்து சாப விமோச்சனம் நடந்தது. ஸோ இந்த கதை தான் இந்த ரம்பா திருத்தியை வருஷா வருஷம் வரும். ஸோ பெண்கள் எல்லாருமே இன்னும் நீங்கள் அழகாகணும் அப்படின்னா பியூட்டி பார்லர் போகிறதுக்கு பதிலாக ரம்பா திருத்தியில் விரதம் இருந்து நீங்கள் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நமக்கு என்றுமே இளமையுடன் என்றுமே யவ்வனத்துடன் நாம இருக்கலாம். மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.